உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், வேக வச்ச பட்டாணி, வேர்க்கடலை, சின்ன வெங்காயம் ஒரு 20 பீஸு, தக்காளி பெரிய தக்காளி ஒரு 3 தக்காளி, கேப்சிகம் அரை கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிஸ்மில்லா பாத் பவுட்ரு வந்து 2.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், லெமன் சைஸுக்கு புளி, தேவையான அளவுக்கு எண்ணெய், வாசனைக்காக கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ சுவையான பிஸ்மில்லா பாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. பிஸ்மில்லா பாத் செய்யறதுக்கு அரிசியும் பருப்பும் நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறம் கழுவி குக்கரில் வச்சுருக்கேன். கத்திரிக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, முருங்கைக்காய், கேரட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வைக்கலாம். நான் 4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். அந்த 4 டம்ளர் தண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 4 விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு சாதம் எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு. காயெல்லாம் கூட எதுவும் குழையில. சூடு ஏறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கேப்சிகம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்துட்டு புளி கம்மியாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி அதிகமாக சேர்த்துட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலைனாக்கா நம்ம ரெண்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பிஸ்மில்லா பாத் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த பவுட்ரை வேக வச்ச பட்டாணியும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோட பச்சை வாசனெல்லாம் போனதும் புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா அந்த புளியோட வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கி வச்சுக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலா ரெடி. இப்போ எடுத்து நம்ம சாதத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் பிஸ்மில்லா பாத் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ரெடி. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா பாத் செஞ்சுருக்காங்க. அப்படியே இந்த காராபூந்தியை மேலே தூவி விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கே. அதை தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். நல்லா கொல கொலன்னு இருக்கு. அருமையான டேஸ்டாக இருக்கு, வேற லெவலாக இருக்கு, சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கு. இது மாதிரி ரெசிபியெல்லாம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வாயில் வச்சோடனே கரைஞ்சி உள்ளே போவோம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்குது. இது மாதிரி விதவிதமாக டிஷ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. பாய்.